ஓகே, நோமல் வெச்சர் சாப்பிடலாம். கோல்ட் கம்பவுண்டுக்கு நேம் வைக்க போகிறோம். எப்படி நேம் வைக்க போகிறோம் அப்படின்றது பார்த்துடலாங்களா? ஓகே, அந்த காலத்தில் ஆரம்ப காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பணியில் சேர்ந்த இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்க பேர் அப்படியே யூஸ் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கே பிடிசிஎல் 3 C2H4 இது ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு என்ன பேர் அப்படின்னா ஜேசி சால்ட்னு பேர். ஏன் அப்படின்னா ஜேசி அப்படின்னு கண்டுபிடிச்சதுனால அவர் பேர் அப்படி வச்சுட்டாரு. புரிஞ்சுங்களா? அடுத்த காம்பவுண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, பிடி NH3 4 டைம்ஸ்2005 அந்த 2005 பரிந்துரையின்படி நாம நோமல் வெச்சர் பார்க்க போறோம். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் நோமல் வெச்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். நம்ம டைப் மொத்தம் 3 டைப் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. டிபெண்ட் அப்பான் த சார்ஜ். நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் சார்ஜ் வந்து பிரசாந்தா பாசிட்டிவ் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், நெகட்டிவ் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், நியூட்ரல் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், இது 3 டைப் நமக்கு நல்லா தெரியும். எந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எடுத்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டுடைய பாசிட்டிவ் அயன் இருக்கான்னு பார்க்கணும். அயன்ஸ் பாருங்க, நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஃபர்ஸ்ட் 3 பிரிச்சுக்கிறோம். ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் 3 பிரிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேர். ஸ்டேருக்கு லெஃப்ட் சைடு இருந்தால் அது பாசிட்டிவ் அயன், ரைட் சைடு இருந்தால் அது நெகட்டிவ் அயன். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரெண்டு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லும் போது உங்களுக்கு தெரிய போகுது. பாருங்க, K4 FeCN6. இன்னொரு காம்பவுண்ட் பாருங்க, CO NH3 6 CFP. நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன நல்லா புரிஞ்சுங்க அப்படின்னா, இந்த காம்பவுண்ட்ல பாசிட்டிவ் அயனும் ஸ்பேரும் மட்டும் இருக்குது, இந்த காம்பவுண்ட்ல கோஆர்டினேஷன் ஸ்பேரும் நெகட்டிவ் அயனும் இருக்குது. ஓகேங்களா? எது எப்படியோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பாசிட்டிவ் அயன் இருக்குது. சின்ன ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அயன் சொல்லிட்டு அப்புறம் ஸ்பேர் கூட போகணும், அப்புறம் நெகட்டிவ் சொல்லணும். இருந்தால் சப்போஸ் இல்லை அப்படின்னா, இல்லாத பட்சத்தில் அடுத்த டைப் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் பாசிட்டிவ் அயன் இருந்தால் அடுத்த என்ன போயிடும், ஸ்பேர் கூட போயிடும். ஸ்பேர் கூட என்ன இருக்குது அதை வச்சு அதை அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்து சொல்லணும், நெகட்டிவ் அயன் சொல்லணும். கண்டிப்பாக மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அயன் ஸ்பேர் நெகட்டிவ் அயன் 3 இருக்காது, ஏதாவது 2 இருக்கும். பாசிட்டிவ் அயனும் ஸ்பேரும் இருக்கலாம், அல்லது ஸ்பேரும் நெகட்டிவ் அயனும் இருக்கலாம். நல்லா தெரியும், புரியுதுங்களா? பாசிட்டிவ் அயனும் ஸ்பேரும் இருக்கலாம், அல்லது ஸ்பேரும் நெகட்டிவ் அயனும் இருக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம இந்த மாதிரியான கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எப்படி நோமல் வெச்சர் வைக்க போறோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ரைட். இந்த ஃபர்ஸ்ட் கான்செப்ட் சொன்னோம், பாசிட்டிவ் அயன் சொல்லணும், அப்புறம் ஸ்பேரும் இருக்கணும், அப்புறம் நெகட்டிவ் அயன் சொல்லணும். புரியுதுங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் K4 எஃபிசியன்சி எடுத்துக்கலாம். K4 FeCN6. இப்போ நீங்கள் சொல்லி பார்ப்போம், இதில் என்னென்ன டைம் என்னென்ன இது அயன்ஸ் கூட இருப்பாங்க. பாசிட்டிவ் அயன்ஸ் இருக்குது, அப்புறம் ஸ்பியர் இருக்குது. புரிஞ்சுங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம், பாசிட்டிவ் சொல்லுவோம், அப்புறம் ஸ்பியர் கூட போவோம். புரிஞ்சுங்களா? ரைட். பாசிட்டிவ் அயன் என்ன? பொட்டாசியம். பாசிட்டிவ் அயன் என்ன? பொட்டாசியம். இது மேல் எப்படி சாப்பிடும் கூட பாருங்க, பொட்டாசியம் சாப்பிடுவோம். பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறது பாருங்க, K+. எத்தனை K+? 4 K+. அப்புறமே என்ன பார்க்கணும், ஸ்டேர் ப்ளஸ் சொல்லணும், 4-. புரியுதுங்களா? ரைட். இப்போ இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க, CO NH3 6 3+ 3 CO-. புரியுதுங்களா? ரைட். இப்போ இங்கே என்ன இல்லை, பாசிட்டிவ் இல்லை.
அதே சில்வர் என்ன சொல்லுங்கனா பிரசன்ட் டேட் புரியுதுங்களா. அப்ப இதுல என்ன சொல்ல வரணும்னா அது இது எப்போ நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய போலீஸ் காம்பவுண்ட் நெகட்டிவ் சார்ஜா இருந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம எடுத்துக்கொள்ள சார்ஜ் போலீஸ் என்ன சார்ஜ் வருது பாருங்க நெகட்டிவ் சார்ஜ் தான் வருது. அப்போ இதோடைய செட்டில்மெண்ட் ஆர்டருக்கு என்ன வார்த்தை ஆட் பண்ணிக்கணும் ஏற்ற வார்த்தை ஆட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ரைட் அப்போ என்ன சொல்ல பாருங்க பொட்டாசியம் ஹெக்ஸா சைனிடோ ஃபெர்ரேட் ரைட் ஃபெர்ரேட் சொல்லிட்டுமா. இன்னும் என்ன அடுத்து அடுத்தது அந்த செல்மாடல் ஆட்டத்துடைய ஆக்சிடேஷன் நம்பரை மறக்காம சொல்லணும். செல்மாடலுடைய ஆக்சிடேஷன் நம்பரை மறக்காம சொல்லணும். இப்போ இதுக்கு எப்படி சார் ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுக்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். நீ அதை ஸ்பேராக எடுத்துட்டு சொன்னாலும் சரி அல்லது ஃபுல் காம்பவுண்ட் எடுத்து சொன்னாலும் சரி இப்போ நம்ம அந்த கோஸ் ஸ்பேர் மட்டும் எடுத்துட்டு நம்ம இப்போ ஆக்சிடேஷன் வந்து கல்வி பண்ணுவோம். பாருங்க அந்த ஸ்பேர் ஆக்சிடேஷன் சொல்லி பார்ப்போம் FeCN6 4 மைனஸ் நம்ம எப்படி ஆக்சிஜன் கண்டுபிடிக்கிறோம் நம்ம எதுக்கு வந்து ஆக்சிஜன் கண்டுபிடிக்கணுமோ அதை வந்து என்ன வச்சுக்கலாம் எக்ஸ் வச்சுக்கலாம்னா அப்படி என்னது எக்ஸ் இது என்ன லிமிட் நெகட்டிவ் லிமிட் எத்தனை சார்ஜ் ஒரே ஒரு சார்ஜ் மைனஸ் ஒன் அப்போ ஆறுக்கும் மைனஸ் சிக்ஸ் எதுவும் பார்த்துக்கலாம் இசிக்கொண்டு அந்த ஸ்பியர் மேலே கூடிய சார்ஜ் என்ன பண்ணுவோம் இசிக்கொண்டு வயசில் கொண்டு வரணும் ஃபோர் மைனஸ் அது மைனஸ் ஃபோர் பழக்கம் போல எக்ஸ் இசிக்கொண்டு மைனஸ் ஃபோர் பிளஸ் சிக்ஸ் அப்போ எக்ஸ் இசிக்கொண்டு டூ பிளஸ் டூ பிளஸ் டூ இது வந்து ரோமன் லெட்டர்ல பிராக்கெட்ல குறிச்சு காமிக்கணும் ரோமன் லெட்டர்ல பிராக்கெட்ல குறிச்சு காமிக்கணும். பாருங்க பொட்டாசியம் எக்ஸா சைனோ சைனிட்டோ ஃபெர்ரே டூ அவ்வளோதான் இதுதான் இந்த காம்பவுண்டுடைய ஐபிசி புரிஞ்சுங்களா. என்னென்ன ரூல்ஸ் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கோவலன்ஸ் காம்பவுண்ட் மூணு குறிச்சுக்கோங்க பாசிட்டிவ் ஸ்பியர் நெகட்டிவ் கண்டிப்பாக வந்து எந்த ஒரு காம்பவுண்ட்லேயும் மூணுமே இருக்காது பாசிட்டிவ் நியூட்ரல் பாசிட்டிவ் ஸ்பியர் அண்ட் நெகட்டிவ் மூணுமே இருக்காது பாசிட்டிவ் ஸ்பியரும் இருக்கலாம் அல்லது ஸ்பியரும் நெகட்டிவும் இருக்கலாம் ஓகே ரைட். இதில் எது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் பாசிட்டிவ் அயன் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்புறம் என்ன பண்ணுவோம் ஸ்பியர் மூணாவது என்ன பண்ணுவோம் நெகட்டிவ். இப்போ நம்ம ரெண்டு இது முடிச்சிட்டோம் ரெண்டு டாபிக் முடிச்சிட்டோம் எது பாசிட்டிவ் சொல்லிட்டோம் ஸ்பியரை சொல்லிட்டோம் நெகட்டிவ் இல்லை அதனால சொல்லணும் அவசியம் இல்லை நெகட்டிவ் இல்லை நெகட்டிவ் அயன் இல்லை ஓகேங்களா ரைட். அப்போ பொட்டாசியம் சொல்றது பாசிட்டிவ் அயனை ஃபஸ்ட் சொன்னே சொல்லிட்டோம் ஸ்பியருக்குள்ள போகும்போது என்ன பண்ணுவோம் லிகண்டு சென்டிமீட்டர் விளையாட்டம் ரெண்டு என்டிடி இருக்குது அதில் எந்த என்டிடியை ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த லிகண்டை வந்து ஃபஸ்ட்டு சொல்லணும் அந்த லிகனுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஐஏபிசி நம்பர் வச்சபடி அதுக்கு ஒரு நேம் வந்து சொல்லியிருப்பாங்க அதை வந்து யூஸ் பண்ணணும். அந்த எப்படி யூஸ் பண்ணுறோம்னாக்கா நார்மல் நேமோட அந்த இருக்கக்கூடிய வார்த்தையில் இருக்கக்கூடிய லெட்டர் ஈக்கு பதிலாக ஓ அப்படின்றத சேர்த்துணும். ஃபார் எக்ஸாம்பிள் குளோரைடோ அது சல்ஃபேட்டோ சைனேட்டோ அந்த மாதிரி இந்த சிஎன் அப்படின்றது சைனேட்னு சொல்லுவோம் அந்த இஐ தூக்கிட்டு ஓ சேர்க்கும்போது சைனிட்டோ பேர் என்ன சொல்லுங்கள் சைனிட்டோ. அப்போ பொட்டாசியம் ஹெக்ஸா அந்த ஹெக்ஸா எதுக்கு வந்துச்சு ஹெக்ஸா அப்படின்றது அந்த நம்பர் ஆஃப் லிகன்ஸ் எத்தனை டைப் ஆஃப் லிகன்ஸ் இருக்குது எத்தனை லிகன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஹெக்ஸா ஹெக்ஸா சைனிட்டோ ஃபெர்ரேட். ஏன் இந்த இடத்துல ஏற்றுகிற இடத்துல வந்துச்சு நம்ம எடுத்துக்கொள்ள கோலிசன் காம்பவுண்டுடைய சார்ஜ் வந்து ஸ்பியர் ஸ்பியர் இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து பாசிட்டிவ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பிரச்சனையே இல்லை ஃபரஸ்ட் சொல்லி முடிச்சிடலாம். ஆனால் அந்த கோலிசன் ஸ்பியர் என்ன சார்ஜ் இருக்குன்னா மைனஸ் சார்ஜ் இருக்கிறதுனால மைனஸ் சார்ஜ் இருந்தால் ஐபி சம்பந்தம் வச்சு என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா நம்ம எடுத்துக்கொள்ள செட்டில்மெண்ட் ஆகிறதுக்குடைய வார்த்தையை கூட ஏட்டு அப்படின்றது டாபியஸ் சேர்க்கலாம் தர்றேன். அடுத்ததாக சொல்லி முடிச்ச உடனே எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு கோலிசன் காம்பவுண்ட்லேயும் சென்ட்ரல் மெட்ரல் ஆட்டத்துடைய நேம் எழுதின உடனே பிராக்கெட்டில் கண்டிப்பாக அதை ஆக்சிஜன் சேர்த்து நோட் பண்ணி காமிக்கணும் புரிஞ்சுங்களா ஓகே தெளிவாக புரிஞ்சுங்களா. அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் போகலாமா ரெண்டாவது எக்ஸாம்பிள் சிஓ NH3 சிக்ஸ் டைம்ஸ் சிஎல் த்ரீ. இப்போ நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் பாசிட்டிவ் அயன் இருக்கா இல்லை பாசிட்டிவ் அயன் இல்லை அப்போ இங்கே போகணும் ஸ்பேருக்குள்ள போகணும் ஸ்பேருக்குள்ள என்ன ஃபஸ்ட் யூஸ் பண்ணோம் லிகண்டை சொல்லணும் அப்புறமா தான் என்னது சென்ட்ரல் மெட்ரல் ஆட்டத்துக்கு போக போகிறோம் லிகண்ட் இங்கே என்ன லிகண்ட் இங்கே வந்து எது என்ன லிகண்ட் பண்ணால் நியூட்ரல் லிகண்ட் அம்மையின் அப்படின்றது நியூட்ரல் லிகண்ட் அது நீ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எது நியூட்ரல் எது எது நெகட்டிவ் எது பாசிட்டிவ் லிகண்ட் சொல்லிட்டு அந்த டைப் ஆஃப் லிகண்ட்ஸில் பார்த்துக்கலாம் ரைட். என்எக்ஸ் த்ரீ அப்படின்றது இதனுடைய ஐபிஎஸ் நோமல் சில இருக்குன்னா நீர் வச்சுக்கோ அப்படின்னாக்கா அம்மை என்ன பண்ணுங்க அம்மை அம்மை
ஸ்பியரோ பாசிட்டிவ் இருந்துச்சு, புரிஞ்சுங்களா? அவங்க புரிஞ்சுங்களா? ஓகே.